இப்போ ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னா உங்க வீட்டுக்கு தேவையான உட்டன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு, ஏ டு இசட் நம்ம கிட்ட இருக்கு. அதுவும் நம்ம மேனுஃபேக்சர் பண்றதுனால நீங்க வெளியில வாங்குறதுக்கும் நம்ம கிட்ட வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா வாசக்கால் வெறும் 3200 இருந்தேவும் இங்க ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, உங்களுக்கு தேவை அப்படின்னா உடனே கான்டாக்ட் பண்ணிக்கங்க. நம்ம போடுற மரத்துக்கு ஏத்த மாதிரியும் அதோட கிரேடுக்கு ஏத்த மாதிரியும் ரேட் மாறும். கிரேடு சைஸுக்கு ஏத்த மாதிரி ரேட் மாறும். கானா டீ வுட் பாக்குறோம், இதுதான் நமக்கு நல்ல லைஃப் இருக்கும். ஒரு 50 இயர்ஸ் உங்களுக்கு லைஃப் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்வுட் கண்டுபிடிக்க முடியல. ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் அமீர்கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்ல இருந்து. உங்க வீட்டுக்கு தேவையான நிலவு, கதவு, கட்டில், ஜன்னல், இன்டீரியருக்கு தேவையான பிளேவுட்ஸ், இது போல பர்னிச்சர் ஐட்டம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல, அதுவும் மேனுஃபேக்சரிங் இடத்துல கிடைக்குது. நீங்க அந்த பர்னிச்சர் ஐட்டம்லாம் ஷோரூம்ல போய் வாங்குறதுக்கு இங்க வாங்கினீங்க அப்படின்னா எவ்வளவு நீங்க மிச்சப்படுத்த முடியும், அப்படி இவங்க எவ்வளவு கம்மியா கொடுக்குறாங்க, என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதை பத்தின முழுமையான விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிற போறோம். ஸோ இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்ததை எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம அண்ணன் வந்தாரு. அண்ணங்கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம், என்னென்ன பண்றாங்க, எவ்வளவு ரேட்ல கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்க, நமக்கு தேவையானது கிடைக்குமா இல்லையா, இது பத்தின முழுமையான விபரங்களையுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம். ஓகேண்ணா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லுங்க, நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்ல நீங்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளவு? ஓகே, இப்போ நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா போரூர் ஏரி இருக்குங்க இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற நெக்ஸா ஷோரூமுக்கு அப்படியே பக்கத்துல நம்ம ஷாப் இருக்கு. ஸோ நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட நேம் பாத்தீங்கன்னா தாஜ் டிம்பர்ஸ் அண்ட் தாஜ் பிளைவுட்ஸ். இப்போ ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம் அப்படின்னா உங்க வீட்டுக்கு தேவையான உட்டன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு, ஏ டு இசட் நம்ம கிட்ட இருக்கு. அதுவும் நம்ம மேனுஃபேக்சர் பண்றதுனால நீங்க வெளியில வாங்குறதுக்கும் நம்ம கிட்ட வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அது என்னன்றதை நம்ம முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம பார்க்குறது என்னென்னா நிலவு கதவு. ஓகே, அந்த நிலவு கதவு எவ்வளோ அட்ராக்ஷனாக போடுறோம், எவ்வளோ குவாலிட்டியாக போடுறோங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நம்மகிட்ட இருக்கிற நிலவு கதவு ஃபர்னிச்சர் ஐட்டம் ஒவ்வொன்றையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலவு. ஓகேங்களா, இது வந்து தேக்கு மரத்தில் செய்யப்பட்ட நிலவு, மாசக்கால்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நம்மகிட்ட ஸ்டாண்டர்ட் சைஸ், நான் ஸ்டாண்டர்ட் சைஸ் ரெண்டு இருக்குது. ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் 7x3 வரும். ஓகே, இந்த மரம் பார்த்தீங்கன்னா 4x3 மரம் போட்டுப்பாங்க. 4 இன்ச் டீப்பு, 3 இன்ச் வித்து வரும், ஹைட்டு 7 அடி வரும், வித்து 3 அடி வரும். ஓகேங்களா, இது வந்து ஸ்டாண்டர்டாக செய்கிறது. இப்போ நம்ம கஸ்டமர் வந்து நான் ஸ்டாண்டர்டாக கேட்குறாங்க, 6x3 கேட்குறாங்க, 7x3 கேட்குறாங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க, எது பண்ணி தரலாம். அதே மாதிரி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தேக்கு மரம். ஓகேங்களா, இது போக நாங்கள் இது வந்து தேக்கு மரம் செகண்ட் குவாலிட்டி. ஓகேங்களா, இது போக நாங்கள் ஃபஸ்ட் குவாலிட்டியும் பண்ணுறோம், படாக்கு மரத்துலையும் பண்ணுறோம். படாக்கு மரம் பார்த்தீங்கன்னா ப்யூர் ரெட்டில் இருக்கும், இது வந்து பேல் எல்லோவில் இருக்குது, படாக்கு மரம் ப்யூர் ரெட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி இங்கே ரேட்டும் மாறும். மாசக்காலோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3200 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாசக்கால் வெறும் 3200 இருந்தேவும் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, உங்களுக்கு தேவை அப்படின்னா உடனே கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்கன்னா மரத்தோட கனத்துக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு 4x3 பார்த்தோம், இப்போ வந்து 5x4 பார்க்குறோம். ஸோ ஸ்டாண்டர்ட் சைஸ், ஹைட்டு, வித்து எல்லாம் ஸ்டாண்டர்ட் சைஸ் தான். மரம் மட்டும் கொஞ்சம் கனமாக போட்டிருக்கோம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,000 10,000 ரூபாய். ஸோ நம்மள்ட 3200 ஸ்டார்ட் ஆகுது. நம்ம போடுற மரத்துக்கு ஏற்ற மாதிரியும் அதோட கிரேடுக்கு ஏற்ற மாதிரியும் ரேட்டு மாறும். கிரேடு சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் மாறும். பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, இது பார்த்து சொல்கிறதுக்கு 10,000 சொல்கிறாங்க. இதுலேயே இது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாகவும் நம்மகிட்ட இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ணிக்கலாம், ரேட் கம்மியாகும். ரேட் கம்மியாகும். சரி ஓகே ஓகே, அந்த மாதிரியும் இருக்குது. உங்கள் தேவைக்கு என்னவோ அதை நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம்.
ஓகே சரி அடுத்து என்ன பார்க்கலாம் இப்போ நம்ம நிலவு வாசகால் பார்த்தோம் அப்போ அதில் ஃபிட் பண்ணுறதுக்கான டோரில் நம்ம பார்க்கலாம் ஸோ நம்மகிட்ட இருக்கிற டோர் பார்த்தீங்கன்னா 1600 37,000 வரைக்கும் நம்மகிட்ட டோர்ஸ் இருக்குது 10,600 இருக்குதா 1600 இருந்து 37,000 வரைக்கும் நம்ம கிட்ட டோர் இருக்கு என்னென்னன்றது ஒவ்வொன்றா காட்டுறேன் நான் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம உட்டன் டோர்ஸ் பார்த்தலாம் டோர்ஸே மூணு விதமாக இருக்கு உட்டன் டோர் பிளஸ் டோர் டபிள்யூபிசின் மூணு விதம் இருக்கு இப்போ நம்ம உட்டன் டோர் பார்த்துடலாம் ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமனாக யூஸ் பண்ணுற மலேசியன் மெராண்டி டோரு ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு விதமான டிசைன் வரும் ஸோ இது வந்து சிமி ஓவல் இது வந்து படையப்பா மாடல்னு சொல்லுவாங்க இது ஃபுல் ஓவல் இது வந்து ஆர்ச் வச்ச மாடலு ஸோ அது மாதிரி இந்த மாதிரி நிறைய டைப் இருக்கு ஸோ இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 7,500 ஸ்டார்ட் ஆகுது மலேசியன் டீக்வுட்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம நார்மல் டீக்வுட்க்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு நம்ம நார்மல் டீக்வுட் பார்த்தீங்கன்னா 30-50 இயர்ஸ் உங்களுக்கு லைஃப் இருக்கும் இது வந்து 20-25 இயர்ஸ் உங்களுக்கு லைஃப் இருக்கும் கொஞ்சம் லைஃப் கொஞ்சம் கம்மியா இருக்கும் நார்மல் டீக்வுடோட டீக்வுட்லையும் பண்ணுறோம் அதையும் நான் காட்டுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான இது ஃபுல்லாக மாடல்ஸ் ஆச்சு இதில் ஒரே இதுதான் ஆனால் மாடல்ஸ் வர வர மாடல்ஸ் வர ஓகே இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது மாடல் தேவைப்படுச்சு அப்படின்னு சொல்லுங்க செஞ்சு கொடுப்பாங்க ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மலேசியன் மெராண்டி டோர் பார்த்தோம் மலேசியன் டிக்வுட் டோர் பார்த்தோம் இப்போ வந்து கானா டிக்வுட் பார்க்குறோம் இதுதான் நமக்கு நல்ல லைஃப் இருக்கும் ஒரு 50 இயர்ஸ் உங்களுக்கு லைஃப் இருக்கும் ஓகே ஓகே ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தவுட் வார்னிஷோட வரும் இந்த டோர்ஸ் எல்லாமே வார்னிஷ் இல்லாமல் இது வார்னிஷ் இருக்கிறதும் நான் காட்டுறேன் நான் ஸோ இந்த டோர் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸ் 8136-8138 இருக்கு நீங்கள் நான் ஸ்டாண்டர்டாக கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணி தரலாம் ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,500 ஸ்டார்ட் ஆகுது சூப்பர் ஸோ இதிலே ஆர்ச் வச்ச மாடல் பாக்ஸ் மாடல் ஃபுல் ஆர்ச் மாடல் எது வேணாலும் பண்ணி தரலாம் வெளியில மட்டும் ரவுட்டிங் ஓட்டிருப்போம் பிளேன் டிசைன் இதுல கார்விங் பூ வச்சது கார்ட் டிசைன் வச்சது கார் டிசைன் வச்சது எல்லாம் கேட்பாங்க அதையும் நான் காட்டுறேன் அதுவும் நம்ம கிட்ட இருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வித்தவுட் வார்னிஸ் கானா டிக்வுட் வந்து வித் வார்னிஸ் கானா டிக்வுட் ஸோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா ப்ரைஸ் சேம் தான் ஓகேங்களா இதுல உங்களுக்கு பிளேன் டிசைன் பாக்ஸ் டிசைன் ஆர்ச் டிசைன் 15 panel, 12 panel எல்லாமே இருக்கு ஸோ திக்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் திக்னஸ் தான் 32 mm திக்னஸ் வரும் வித் ஹைட் எல்லாமே ஸ்டாண்டர்ட் வரும் நீங்கள் நான் ஸ்டாண்டர்ட் கேட்டாலும் நான் ஸ்டாண்டர்ட் தான் பண்ணி தரலாம் ஸோ இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 12,500 ஸ்டார்ட் ஆகுது நாங்கள் ஏன் வித் வார்னிஷ் வித்தவுட் வார்னிஷ் வச்சுருக்கோன்னு சொன்னாங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு கார்பெண்டர் ஹையர் பண்ணியிருக்கோம் அவர் வார்னிஷ் பண்ணி தர்றாரு அவர் ஒரு கை பக்கத்தில் பண்ணுவார் இதே உங்கள் வீட்டில் ஆல்ரெடி நீங்கள் நிலக்கதை வச்சிருப்பீங்க டோர் மட்டும் வாங்குவீங்க ஸோ அந்த வார்னிஷ்க்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் சில பேர் அதனால நீங்க வித் வார்னிஷ் கேட்டாலும் நாங்க பண்ணி தரோம் வித்தவுட் வார்னிஷ் கேட்டாலும் பண்ணி தரலாம் சூப்பர் சூப்பர் ஓகே ஓகே சோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மலேசியன் மெராண்டி பார்த்தோம் டீக்வுட் டோர்ல பிளேன் டோர் பார்த்தோம் வித் வார்னிஷ் வித்தவுட் வார்னிஷ் பார்த்தோம் இதெல்லாம் பிளேன் டிசைன் தான் இப்போ வந்து கார்விங் டிசைன்ஸ் பார்க்க போறோம் என்ன டிசைன்ஸ் கார்விங் டிசைன் அதாவது சிஎன்சி மிஷின்ல இந்த மாதிரி கார்விங் டிசைன் ரவுட்டிங்ஸ் பண்ணிருப்பாங்க ஓகே ஓகே மிஷின் கட்டிங் மிஷின் கட்டிங் ஆமா ஓகே ஓகே இதுக்கு முன்னாடி பிளேனா பார்த்தோம் 30 mm திக்னஸ் அதே டோர் தான் 30 mm திக்னஸ் சென்டர் பார்ட்ல நாங்க வந்து இந்த மாதிரி டிசைன் போடுறோம் நீங்க நமக்கிட்ட இருக்கிற டிசைன் மட்டும் நம்ம கிட்ட 1000+ டிசைன் இருக்கு அது போக நீங்க ஏதாவது இன்டர்நெட்ல பாத்துட்டு கொண்டு வந்தாங்க நம்ம கஸ்டமர் பாத்துட்டு கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமர் Facebookல Instagramல எதில வேணாலும் பாத்துட்டு அதோட புடிச்சிருச்சு அப்படினா இந்த அந்த போட்டோ காமிச்சாங்கன்னா அந்த மாதிரி நம்ம பண்ணி தரலாம் गाइस இங்க பாருங்களே சோ செம்மயா செதுக்கி இருக்காங்க எல்லாம் மிஷின் கட்டிங் தான் இது இல்லாம நீங்க ஏதாவது இன்ஸ்டாகிராம்ல இல்ல Facebookல இல்ல Googleல பாத்துட்டு எனக்கு இதே மாதிரி பண்ணி கொடுங்க அப்படி சொல்லி கேட்டாங்களாலும் இவங்க அதை பண்ணி கொடுத்துருவாங்க அதே டிசைனை இவங்க பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேங்களா சொல்லுங்க ஜி ஸோ இது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு மெயின் டோருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மெயின் என்ட்ரன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பெட்ரூம் டோருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் இது காட் டிசைன் வரும் ஃப்ளவர் டிசைன் வரும் எலிஃபண்ட் கணேஷ் டிசைனு இது மாதிரி என்ன டிசைன் வேணாலும் பண்ணி தரலாம் ஓகே ஓகே ஓகேங்களா இது வந்து ப்ரீமியம் செக்மெண்ட் 18,000 அதாவது முன்னாடி பார்த்தது 12,500 பிளேன் டோரு டிசைன் வச்சு வார்னிஷ் பண்ணிருக்கனால இது வந்து 18,500 முடியும் ஓகே ஜி அடுத்து என்ன பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம மெயின் வாசகாலுக்கு தேவையான ப்ரீமியம் செக்மெண்ட் டோர்ஸ் எல்லாம் பார்த்தோம் இப்போ வந்து அடுத்ததான் பெட்ரூமுக்கு தேவையான டிசைனர் டோர் ஓகே ஓகே இது வந்து பெட்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் பெட்ரூம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறீங்க மழை தண்ணி பண்ணலன்னா இதை மெயின் டோராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதையும் சொல்கிறேன் நான் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டா லைஃப் போயிடும் ரெட் கிளாத் வச்சு தொடச்சிக்கலாம் அதிகமாக தண்ணியோ வெயிலோ பட்டா உங்களுக்கு வந்து லைஃப் போயிடும் கலர் ஃபேட் ஆயிரும் ஸோ அதனால மோஸ்ட்லி பெட்ரூமுக்கு தான் ப்ரிஃபரபிளாக இருக்கும் ஸோ என்ன ஓப்பனாக எல்லாம் சொல்லிட்டாங்க ஸோ என்னவோ அது ஓப்பனாக சொல்லிட்டாங்க
ஓகேங்களா. இது வந்து மலையிலையும் தண்ணிலையும் பட்டுச்சு அப்படின்னா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால பெட்ரூமுக்கு யூஸ் பண்ணா ரெக்கமெண்ட் பண்றாங்க. சொல்லுங்க ஜி. ஓகே, இது வந்து மைக்கா லேமினேஷன் டோர்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் தான் இருக்கு, ஒரு 20+ டிசைன்ஸ் இருக்கு. அது போக நீங்க கஸ்டமைசேஷன், நம்ம கஸ்டமர் யாராச்சும் கஸ்டமைசேஷனா கேட்டாங்கன்னா அதையும் நம்ம பண்ணி தரலாம். கலர் வேரியேஷன்ஸும் நம்ம கிட்ட ஒரு 20+ கலர் வேரியேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸ் வருது, நீங்க கஸ்டமைஸா கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி அந்த சைஸ்லயும் பண்ணி தரலாம். ஏன்னா நம்ம மேனுபேக்சருக்குனால நம்மள்ட மெஷினரிஸ் எல்லாமே இருக்கு, அவங்க கேட்கற சைஸ்க்கே பண்ணி தரலாம். பிரைஸ் 4,700 ஸ்டார்ட் ஆகும். இதே மார்க்கெட்ல இதே டோர்லாம் 6,500 விற்கிறாங்க, நாங்க 4,700 வெறும் 4,700 கொடுக்குறாங்க. ஸோ எப்படி அப்படின்றது தெரியல. ஸோ இது எதனால மைக்கா லேமினேஷன் டோர்னு சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம கிச்சன் இன்டீரியர்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, டோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுல கலர் ஒட்டிருப்பாங்க பாத்தீங்கன்னா மைக்கா கலர். ஸோ அதே மைக்காவை நாங்க பிளஸ் டோர்ல ஒட்டி ஹீட் பண்ணி தரோம். ரெண்டு விதமான மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இருக்கு, ஒன்று ஹீட் ப்ரெஸ்ஸு, ஒன்று கோல்ட் ப்ரெஸ்ஸு. நம்ம ஒன்று ஹீட் ப்ரெஸ்ஸை பார்க்கல, கோல்டு ப்ரெஸ் தான் பார்த்துருக்கோம். இது வந்து மைக்கா, மைக்கா வந்து கோல்ட் ப்ரெஸ் பண்ணி அதாவது அதுக்கு தேவையான கம்மு க்ளூ எல்லாம் போட்டு மைக்கா ஃபிக்ஸ் பண்ணி அது மேலே வெயிட்டு வச்சு அதை ஹார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால இதை வந்து மைக்கா லேமினேஷன் சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஸ்டீல் பீடிங் டோர்னு சொல்லுவாங்க. இது பெட்ரூம் டோர் தான், டிசைனர் டோர்லேயே ஸ்டீல் பீடிங் டோர்னு சொல்லுவாங்க. ஸோ பிளெயின் ஃப்ளஷ் டோரில் இந்த மாதிரி காடி எடுத்து அதில் வந்து நம்ம கஸ்டமர் எந்த இதை சூஸ் பண்ணுறோங்க, ரவுண்டு வேணால் ரவுண்டு, ஃப்ளாட் வேணால் ஃப்ளாட்டு, கோல்டு வேணால் கோல்டு, என்ன கலர் சூப்பர் சூப்பராக இதெல்லாம் எந்த கலர் சூஸ் பண்ணுறோம் அதை வந்து இந்த மாதிரி காடி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி தருவோம். நிறைய கலர் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. இதிலே உல்டா உல்ட்டாவும் பண்ணிக்கலாம். இப்போ உள்ள டார்க் இருக்குது, வெளில லைட் இருக்குன்னா அதை மாதிரி உள்ள லைட்டு வெளில டார்க் அந்த மாதிரியும் பண்ணி தரலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 81-33, 81-36 இருக்குது. நீங்கள் நான் ஸ்டாண்டர்டாக கேட்டிங்க 78-32 கேட்குறீங்கன்னா அந்த மாதிரியும் பண்ணி தரலாம். ஸோ இதோட ப்ரைஸ் தான் பார்த்தீங்கன்னா 3,900 ஸ்டார்ட் ஆகுது. 3,900 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ப்ரீமியம் டோர் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 3,900 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இது பார்த்தீங்கன்னா பிளாட்டாக $8,000 to $37,000 இருக்கு. இந்த மாதிரி எலை டைப்பு, ஃப்ளவர் டைப்பு, அந்த மாதிரி இந்த மாதிரி வளைச்சிக்கலாம். சூப்பர் சூப்பர். ஃப்ளாட் வளையாது, ரவுண்டு வளையும். ஓகே ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, டேரக்ட் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட் லைனாக இல்லாமல் வளைஞ்சு வளைஞ்சு ஒரு பூ மாதிரி சம்திங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் தேவைப்படுதோ அதெல்லாமே எனக்கு இங்கே வாங்கிக்கிற முடியும். ஓகே, இது எவ்வளோ வருது? ஃப்ளாட் பீடிங் டோர் பார்த்தீங்கன்னா 3,900 ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து 4,200, 4,200. ஓகே, 300 எக்ஸ்ட்ரா வருதுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளாட் பீடிங்லாம் வேலை ஈஸி, ஒரு நாளைக்கு 5 கூட பண்ணிடலாம். பட் இந்த டோர்லாம் ஒரு நாளைக்கு 2 தான் பண்ண முடியும். அதுக்கு அதே மாதிரி லேபர் ரேட்டு அப்பெல்லாம் சொல்லிடுறேன் எதனால காஸ்ட் ஆகுது அப்படின்னு. அதே மாதிரி இந்த பீடிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட், அதாவது ஃப்ளாட் பீடிங்கோட இந்த பீடிங் கொஞ்சம் காஸ்ட்லி, அதனால ஒரு 300 எக்ஸ்ட்ரா வச்சு கொடுக்கணும். 4,200 ஸ்டார்ட் ஆகும். சூப்பர் சூப்பர் சூப்பர். 4,200 இந்த மாதிரி ஒரு பிரீமியம் டோரும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டீல் பீடிங் டோர் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா பெட்ரூம் டோர்ல, டிசைனர் டோர்ல UV டோர்னு சொல்லுவாங்க. அது எதனாலன்னு சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டீல் பீடிங் டோர்லாம் ஃபாயில்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்கும், சிங்கிள் கலர் தான் வரும். நம்மளே பார்ட்டிஷன் போட்டு இங்கே ஒரு கலர் அங்கே ஒரு கலர் வச்சிருப்போம். பட் இந்த ஃபாயில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாயில் ஃபுல்லாகவே நம்ம கேட்குற டிசைன்ஸ் வந்துடும், பிரிண்டட் ஃபாயில். அதே மாதிரி திக்னஸும் ஜாஸ்தியாக இருக்கும், இந்த ஃபாயில் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், நிறைய டிசைன்ஸ் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி ரோஸ் வுட் கலரு, டீ குட் கலரு, பிளெயின் ஒயிட் கலரு, அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த டோர்லேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களை டேஸ்ட் பொறுத்து தான், பிளேனாகவும் கேட்பாங்க, இல்லை இந்த மாதிரி இடத்துல அவங்க டேஸ்ட் ஏற்ற மாதிரி குமிழ் வச்சுடலாம், பிராஸ் டூம்னு சொல்லுவாங்க. சூப்பராக இல்லை. ஸோ இது வச்சா அவங்களுக்கு அந்த நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இது வந்து ஸ்கொயர் டைப்பு, இதில் ரவுண்டு வேணாலும் ரவுண்டாக வச்சு தரலாம். ஸோ அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ இதோட இந்த யூவி டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸும் பண்ணுறோம், நான் ஸ்டாண்டர்ட் சைஸும் பண்ணுறோம். ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 5,000 ஸ்டார்ட் ஆகுது. ₹5,000 ஸ்டார்ட் ஆகுது. 5,000 இருக்கு, 5,500 இருக்கு, 6,000 இருக்கு. ஓகே ஓகே. ஸோ அங்கே பாருங்களேன், எல்லாமே அத்தனை டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. இது எல்லாமே பிரிண்டட் தாங்க, இதுவுமே பிரிண்டட் தான், பார்க்கறதுக்கு தெரியல நமக்கு.
ஸோ தொட்டு பார்த்து சைடில் பார்த்தா மட்டும்தான் இது பிரிண்டட் அப்படின்றது தெரியுது. மற்றபடி நார்மலாக தூரத்தில் பார்க்கும்போது இது பிரிண்டடாக அப்படின்றத கண்டுபிடிக்க முடியல. ஸோ இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இருக்குது, நான் ஸ்டாண்டர்ட் இருக்குது. இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற கார்பெண்டர் என்ன சொல்லுவாங்கன்னா கடையில் வந்து 8133 தான் இருக்கும், அதனால் நீங்கள் 8133 வாங்கிட்டு வந்துருங்க. ஆனால் அவங்க கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையே 31.5 தான் இருக்கும், அதனால 1.5 சைடில் கட் பண்ணிடுவாங்க. அப்படி சைடில் கட் பண்ணாங்கன்னா டோரில் ஃபுல்லாக டேமேஜ் ஆயிரும். ஓகே, அதனால நாங்களே என்ன பண்றோம்னா நீங்க என்ன சைஸ் வேணும், 81 30 ஹாஃபா 32 ஹாஃபா, நாங்களே அதை பண்ணி தரோம். ஏன்னா நாங்க கட் பண்ணி அதை சைட்ல பேக் பண்ணுவோம், அது கார்பெண்டருக்கு தெரியாது. இந்த மேனுபேக்சரிங் யூனிட்லதான் கட் பண்ணி சைட்ல பேக் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபைல் ஓட்டும். அவங்க வந்து வீட்டை சும்மா கட் பண்ணிட்டு மாட்டிட்டாங்கன்னா அவர் கார்பெண்டர் போயிருவாரு, ஆனா ரெண்டு நாள் கழிச்சு டோர் டேமேஜ் ஆயிரும். அந்த மாதிரி உங்க வீட்டுக்கு கட்டும் பொழுது அது காலா இருந்தாலும் சரி, அறையா இருந்தாலும் சரி, எத்தனை இன்ச்சா இருந்தாலும் சரி, தெளிவா சொல்லிருங்க, இவங்க உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமா, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மெயின் டோர்ல பாத்தீங்கன்னா கார்விங் டோர் பார்த்தோம், அந்த மாதிரி புள்ளையார் டிசைன் பூ டிசைன் அதெல்லாம் பாத்தீங்கன்னா 18,500 எனக்கு வந்து பட்ஜெட் கம்மியா இருக்கு, ஆனா அதே மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னா பிளஸ் டோர்ல MDF வச்சு அதுல வந்து கார்விங் பண்ணி தருவோம். நீங்க என்ன டிசைன் கேக்குறீங்க கார்விங் பண்ணி தருவோம். அது வந்து 18,500, இது வந்து 6,000 தான், 6,000 5,500 இப்போ நம்ம பார்த்துட்டு மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா WPC மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து மரம் வாசக்கால் பார்த்துருப்போம். WPC வாசக்கால் மரம் இல்லையாது, மரம் கிடையாது, உட்டு பிளாஸ்டிக் காம்போசிட் இது, அதாவது உட்டும் பிளாஸ்டிக் சேர்ந்த கலவைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வாசக்கால்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாஸ்தியாக தண்ணி பரவாயிடும், வெயில் பரவாயும், அந்த மாதிரி வெயில் பரவாயிடும், அந்த மாதிரி பாத்ரூம் பால்கனிலாம் தான் போடலாம். பாத்ரூம்லாம் குளிக்கிறோம், சோப்பு போடுது, அந்த கெமிக்கல்லாம் இதில் போட்டாலும் எதுவுமே ஆகும், ஒன்றுமே ஆகாது. ஏன்னா இது வந்து உட்டும் கிடையாது, பிளாஸ்டிக்கும் கிடையாது, ரெண்டுமே சேர்ந்து ஒரு கலவை அது. ஓகே,5,100 ஏன்னா சில பேர் மர வாசகால் போட்டிருப்பாங்க, ஆனால் இங்கே நம்மள்ட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த மாதிரி குவாலிட்டியான டோரு தனிப்பட்டாலும் எதுவுமே ஆகாதது இங்கே இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுங்கன்னா வெறும் டோராக வாங்கிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். டோராக தரும் 3,500 ஸ்டார்ட் ஆகுது. இல்லை நாங்கள் இனிமேல் வாசக்காலே வைக்கல, இந்த மாதிரி WPC டோர் போகிறோம், வாசக்காலே அதிலே போட்டு போயிடுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா 5,100 செட்டாகவே கிடைக்குது. சூப்பரில் மொத்தத்துக்கு 5,000 எல்லா வேலையும் முடிஞ்சு போகுது, அது குவாலிட்டியாக எந்த ஒரு பூச்சியும் மறிக்காது, தண்ணி ஏறாது. ஸோ இது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாத டோர் எல்லாமே இங்கே வரும், 5,500 கிடைக்குதுங்க. WPC டோர் பார்த்தீங்கன்னா இந்த பிளேனாகவும் விட்டுறலாம், டிசைன் மட்டும் போட்டு ரவுட்டிங் மட்டும் பிளேனாக விட்டலாம், இந்த மாதிரி ஃபாயில் ஃபிக்ஸ் பண்ணி தரலாம். இந்த மாதிரிங்களா? இந்த மாதிரி 20+ கலர்ஸ் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இல்லை எனக்கு பெயிண்டபிள் வேணும்னா பெயிண்டபிளாகவும் எடுத்துக்கலாம், நாங்களே ஓனாக பெயிண்ட் பண்ணி தந்துடும். ஓகே ஓகே, சூப்பரில். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபாயில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க, பெயிண்ட் வேணாலும் பெயிண்ட்டும் அடிச்சு கொடுத்துட்றாங்க. இல்லை நீங்களாம் உங்கள் ஓனாக பெயிண்டரை வச்சு எடுத்துக்கலாம், பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, சொல்லுங்க, இது என்னாச்சு இது? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா WPC மெட்டீரியல் தான், அது வந்து கேலிகிராஃபி ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நேம் போர்ட்ஸ், சைன் போர்டு இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் என்ன இது டிசைனில் கேட்டாலும், என்ன ஃபாண்ட்டில் கேட்டாலும் அதை பண்ணி தரலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து வீடு எக்ஸ்டீரியர்லாம் வச்சுக்கலாம், இன்டீரியர்லாம் வச்சுக்கலாம், ஏன்னா தண்ணி பாட்டலாம் எதுவுமே ஆகாது, தூர் பிடிக்காது, எதுவுமே ஆகாது. இதுவும் அப்படி தான், இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, நிறைய சைஸஸ் இருக்குது. நீங்கள் என்ன சைஸில் கேட்டாலும், இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க எக்ஸ்டீரியரில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா பண்ணிக்கலாம். இல்லை வீட்டுக்குள்ளே ஒரு ஹால் இருக்கு, டைனிங் ஹால் இருக்கு, ரெண்டுத்துக்கும் நடுவில் பார்ட்டிஷன் வேணும், டிசைன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர்ல. ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண டிசைன்ஸ்.
சும்மா இதுக்கு வச்சிருக்கோம், சாம்பிளுக்கு வச்சிருக்கோம். ஸோ நீங்க என்ன டிசைன் இன்டர்நெட்ல பார்த்து என்ன டிசைன் என்ன திக்னஸ் தான் வேணாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே ஓகே. இது என்ன ஜியோ ரேட்டு? அதாவது மெட்டீரியல் டிசைன் ரெண்டுமே சேர்த்து 220 ருபீஸ் பெர் ஸ்கொயர் ஃபிட். ஸ்கொயர் ஃபிட் பெர் ஸ்கொயர் ஃபிட். இதுல பாத்தீங்கன்னா 12 mm திக்னஸ் இருக்கு, 25 இருக்கு, 30 இருக்கு, எது வேணாலும் பண்ணி தரலாம். நீங்க இதுல என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குமுல் டோர்ஸ்னு சொல்லுவாங்க. குமுல் டோர்ஸ், ஏன்னா பிராஸ் தூம் ஃபிட் பண்ணிருக்காங்க, குமுல் டோர்ஸ்னு சொல்லுவாங்க. சிஎன்சியில் இந்த மாதிரி ரவுட்டிங் லைனிங்ஸ் போட்டு மேலே இந்த மாதிரி ஃபாயில் ஃபிக்ஸ் பண்ணி என்ன கலர் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணி, இது வந்து ரோஸ் வுட் ஃபாயில், நீங்கள் கேட்குற என்ன கலர் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் வர இடத்துல ரவுண்ட் குமில்ஸ் தான் போட்டு தரலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் ஸ்கொயர் குமில்ஸ் தான் போட்டு தரலாம். அதனால குமுல் டோர்ஸ்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3700 ஸ்டார்ட் ஆகுது, 3700 ரூபாயிலிருந்து. என்னங்க சொல்றீங்க? ஸோ 3700 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. இது மட்டும் இல்லை, இதோட விலை கம்மியான டோர்ஸ் இருக்கும், அதையும் நான் காட்டுறேன். நம்மகிட்ட 1600 7000 வரைக்கும் நம்மகிட்ட டோர்ஸ் இருக்கு, பட்ஜெட் டைப்பில். இதே ப்ரீமியம் செக்மெண்ட் போனீங்கன்னா 12000 37000 வரைக்கும் நம்மகிட்ட டோர்ஸ். ஓகே, வேறு லெவல் வேறு லெவல். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 1600 ரூபாயிலிருந்தேமோ இங்கே டோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சூப்பராக இருக்காங்க. சரி ஓகே சார், நீங்கள் டோர்ஸ் மட்டுமே பண்ணுறீங்களா இல்லை வேறு எங்கள் கிச்சனுக்கு தேவையான மாடுலர் கிச்சன் இல்லை மற்ற எதுவும் எக்யூப்மெண்ட் பண்ணி தரீங்களா? இப்போ நம்மகிட்ட டோர்ஸு டோர்ஸ்க்கு தேவையான உடன் மெட்டீரியல்ஸ் மட்டும் இல்லாமல் இன்டீரியருக்கு தேவையான மெட்டீரியல்ஸும் நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பிளைவுட், எம்டிஎஃப், வாட்டர் ப்ரூஃப், டபிள்யூபிசி மெட்டீரியல், இந்த எல்லாமே மைக்கா, கிச்சன் இன்டீரியருக்கு தேவையான மைக்காஸ், இது எல்லாமே நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மகிட்ட இருக்கிற பிளைவுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 12 mm இருக்கு, 18 mm இருக்கு, 6x4, 7x3, எல்லா சைஸ்லாம் இருக்கு. கமர்ஷியல் கிரேடு, எம்ஆர் கிரேடுன்னு நிறைய கிரேட்ஸ் இருக்கு, அத்தனை கிரேட்லேயும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கு. ஸோ நம்மகிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ்லாம் பாருங்க. கிடைக்கும் ஆகும். நம்மள்ட்ட இருக்கிறது பிரீமியமான டோர் இதுதான். ஓகே ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதிக பஸ் ரேட் கொண்ட டோரே இதுதான். இதே மாதிரி நம்ம வேறு ஏதாவது டிசைன் தேவையான போட்டு கொடுத்துருவீங்க? என்ன டிசைன் பண்ணலாம்? இது கணேஷ் டிசைன் போட்டிருக்காங்க, இல்லை நீங்கள் ஏதாச்சும் கஸ்டமர்ஸாக டிசைன் கேட்குங்கன்னா அதையும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டீக் கூடு தான், ஆனால் படாக் போன மாதிரி உங்களுக்கு வார்னிஷ் பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் ரெட்டில் உங்களுக்கு வார்னிஷ் பண்ணியிருக்காங்க. புரியுது புரியுது. இது வார்னிஷோட வந்துடும் 37000. ஓகே ஜி. இதே டோர்லாம் மார்க்கெட்டில் 45000 50000 கொடுக்குறாங்க, நான் அதே டோரில் 37000 தரோம். ஏன்னா நாங்கள் டேரெக்டாக மேனுஃபேக்சருங்கிறாங்க. ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் வந்து டேரெக்டாக மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறோம், அதான் ரேட்டு கம்மியாக கிடைக்குது, மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்குறோம், நாங்கள் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கோம் அப்படின்னு டேரெக்டாக சொல்கிறாங்க. பட் யாருமே வீடியோ காமிச்சது இல்லை எனக்கு தெரிஞ்சு. இங்கே பார்த்தோம் அப்படின்னா இவங்களும் எல்லாமே பண்ணி காமிச்சிடறாங்க, ஏன்னா இங்கே டேரக்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ நான் மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் வந்திருக்கோம். ஸோ நீங்களே பாருங்களேன். இந்த சிஎன்சி மிஷின் இது. ஓகே ஓகே. ஸோ இந்த மிஷினில் தான் நம்ம டோரெல்லாம் ரவுண்டிங் பண்ணுறோம். சொல்லுங்க ஜி, ஆக்சுவலி இது என்ன மிஷின்? ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்சி மிஷின். அது நம்ம டோரில் கார்விங் பண்ணுறதுக்கு தான் உள்ளான மிஷின் இது. நீங்கள் என்ன டிசைன் கேட்டாலும் இதில் பண்ணி தரலாம். இப்போ நாங்கள் வந்து என் கன்சூமரை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறதுல, இப்போ ரீட்டைல் கஸ்டமர்லாம் இருக்காங்க, அவங்களோட ஷாப்ஸ்லாம் இருக்கும். பட் அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி மிஷினரி செட்டப்லாம் இல்லாதனால அவங்க மெட்டீரியல் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம ஜாப் ஒர்க்கு, இந்த இன்ஜினியரிங் ஜாப் ஒர்க்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு தேவையான டிசைன் கார்விங் ஒர்க்கை அவங்களே பண்ணித்தரோம். இப்போ வந்து நம்ம வந்து சிஎன்சி மிஷினில் ரவுடிங் டிசைன்ஸ்லாம் போடுவோம். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து பஃபிங் வச்சு ஸ்க்ரப் பண்ணிட்டு இருந்தார் மேடு பழத்தெல்லாம் எடுத்துட்டு. அதுக்கப்புறம் ஹீட்டிங் மிஷினில் என்ன ஃபாயில் வேணுமோ, என்ன கலர் வேணுமோ அந்த ஃபாயிலை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து ஸ்டீல் பதிப்பார், எந்தெந்த இடத்துல ஸ்டீல் வேணுமோ குமிழ் வேணுமோ அதெல்லாம் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஸ்பர் ஆர்டர் தான். நம்ம வந்து மேனுஃபேக்சர் யூனிட்ங்கிறதுனால என்ன தேவையோ அதை தான் பண்ணுவோம். ஸ்டாக் அவ்வளோ வச்சுக்கிறது இல்லை, ஜஸ்ட் ஒரு 200 டோர் தான் ஸ்டாக் வச்சிருப்போம். 200 டோர் ஸ்டாக் வச்சிருப்போம்.
அதுல இருந்து நீங்க உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். இல்ல உங்க சைஸுக்கு ஏத்த மாதிரி பண்ணணும்னா நாங்க வந்து செஞ்சு தான் தருவோம், ஆஸ் பர் ஆர்டர் செஞ்சு தான் தருவோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை உந்தூர்பேட்டைக்கு போறதுக்காக ரெடியா இருக்கு நம்மள்ட்ட. நம்ம சப்ளை பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணலாம் ஓகேங்களா. எதுவா இருந்தாலும் கொரியர்லயோ பார்சல்லையோ எதுவா இருந்தாலும் நம்ம சென்ட் பண்ணிடலாம். இப்ப உந்தூர்பேட்டையில இருந்து ஒருத்தர் கேட்கற, திருச்சியில இருந்து ஒருத்தர் கேட்கிறாருன்னா அவர்லாம் இங்கே வாங்கும்போது கண்டிப்பாக இங்கே 3000 ரூபா டோர், அங்கே 6500 ரூபாவும் இருக்கும். ஸோ இங்கே நம்மள்ட்ட வாங்கும்போது அதுவும் பல்காக வாங்கினாங்கன்னா நிறையாவே சேவ் பண்ணலாம். ஸோ அவருக்காக நாங்கள் எப்படி நாங்கள் செல் பண்ணுவோம், இந்த பக்கத்துலேயே பார்சல் சர்வீஸ்லாம் நிறையா இருக்குது, லோக்கலில் இருக்காரு அண்ணா நகர் ஸ்ரீநகர் அந்த மாதிரி வேணும்னா நாங்கள் இந்த மாதிரி லிங்க்கு போர்ட்டர் இந்த மாதிரி நிறையா குட்டியானை வண்டிகள்லாம் இருக்குது, அதில் நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். ஸோ எந்த ஒரு ஆர்டர் எடுத்தாலும் மேக்ஸிமம் 2 டேஸ் தான், 2 டேஸ்க்குள்ளே நாங்கள் கண்டிப்பாக எல்லாத்தையும் பண்ணி தருவோம். ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், மெட்டீரியல் குவாலிட்டி நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி நாங்கள் வந்து 3-கோர் டோர் யூஸ் பண்ணுறோம், இது நாங்கள் குறிப்பாக சொல்லணும். ஏன்னா மார்க்கெட்டில் 1-கோர் டோர் தான் யூஸ் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து 3-கோர் டோர் யூஸ் பண்ணுறோம். இந்த டோரோட சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், 3 விதமான லேயர் இருக்கும். ஓகே. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் தான். 1-கோரோட 3-கோர் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நல்ல லைஃப் இருக்கும். அந்த மாதிரி டோர் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், கண்டிப்பாக வந்து வாங்குங்க. ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா டோர் மேனுஃபேக்சரிங் யூனிட், இதில் மற்ற ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சர் எங்கே பண்ணுறீங்க? ஸோ இது மட்டும் இந்த டோரு வாசக்கால் மட்டும் இல்லாமல் நம்ம ஃபர்னிச்சரும் தனியாக பண்ணுறோம், அதையும் நம்ம பார்க்கலாமா? ஓகே, அதையும் பார்த்துருமா? ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு ஃபர்னிச்சருக்கு தேவையான ஸ்டாண்ட்ஸு சோஃபாஸ் இதெல்லாம் இங்கே செஞ்சிட்ருக்கோம். நம்மளே ஓனாக நம்ம ஓன் மெட்டீரியலாம் கார்பெண்டர் ஹையர் பண்ணி செஞ்சிட்ருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டோட ஹெட் போர்டு இங்கே நிறைய அடிக்கிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டோட ஹெட் போர்டில் வேறு வேறு டிசைன், ஸ்டூன் சைஸு, கிங் சைஸு, எந்த கார்ட் சைஸ் வேணாலும் நம்ம பண்ணித்தரோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெனீர் ஷீட்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு அந்த டீ கோட் ஃபினிஷ் இதில் கிடைக்கும். இது மாதிரி நிறையா வெனீர் ஷீட்ஸ்லாம் இருக்குது, உங்களோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விண்டோவோட டோரு நாங்கள் வந்து கிளாஸ் ஃபிட் பண்ணி அதில் நாங்கள் ஸ்டாண்டர்டாக ரெடிமேடாக தரோம் நாங்கள். ஸோ நீங்கள் ஆர்ட் டிசைன் காட்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் டிசைன் காட்டு இங்கே இருக்கும், உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் டிசைன் காட்லாம் இருக்குது நம்மகிட்ட. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஃபர்னிச்சர் ஐட்டமோட ஸ்டாக்கு, சேர்ஸு, நம்ம டைனிங் டேபிளுக்கு தேவையான பில்லரு இதெல்லாமே நம்மள்ட்ட ரெடியாக இருக்குது. நீங்கள் எல்லாமே டீ கூட்டு தான், டீ கூட் செகண்ட் குவாலிட்டியில் நல்லா ஸ்ட்ராங்கான மரம் போட்டு செஞ்சு தரோம். ஸோ எல்லாமே ரெடியாக அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வேணுங்கிறத வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குறத விட நம்மள்ட்ட 30-40% கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வார்னிஷ் பண்ணுற ரூமு, நீங்கள் என்ன மெட்டீரியல் செலக்ட் பண்ணுறீங்க அந்த மெட்டீரியலில் நம்ம வந்து 2 விதமான வார்னிஷ் ஃபினிஷிங் பண்ணி தரோம். ஒன்று கிளாசி ஃபினிஷு, இன்னொன்று மேட் ஃபினிஷு, எந்த ஃபினிஷ் வேணாலும் பண்ணி தரலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் பெட்ரூமுக்கு தேவையான வார்ட்ரோபு, இந்த மாதிரி லிவிங் ஹாலுக்கு தேவையான ஷெல்ஃபு, இந்த மாதிரி கிட்ஸ் ரூமுக்கு தேவையான கம்ப்யூட்டர் டேபிள் இதெல்லாமே நாங்கள் ரெடி பண்ணுறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் யூனிட்டு. ஜி, எனக்கு ஃபைனலாக ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 200 மாடல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஃபியூச்சரில் அதிகமான மாடல்ஸ் வரும், அதெல்லாம் நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஓகே. அப்போ அப் டு டேட் ட்ரெண்டு மாறும். ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி டிசைனும் மாறும். ஆமாம். ஸோ நம்மளோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க நம்ம கஸ்டமருக்கு. ஓகே. நம்மளோட வியூவர்ஸ்க்கு நம்மளோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருங்க. ஓகே. அதே மாதிரி நமக்கும் தனியாக யூடியூப் சேனல் இருக்குது, நேம் வந்து பார்த்தீங்கன்னா தாஜ் பிளைவுட்ஸ், நம்ம ஷாப் நேம் தான் இருக்கும், டிபின் சிம்பிள் போட்டிருக்கோம். ஓகே. நம்ம என்னென்னலாம் டிசைன் பண்ணுறோமோ அப்பப்போ நான் அப்டேட் பண்ணிட்டு இருப்பேன், யூடியூப் சேனல் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், யூடியூப் வீடியோஸாக போடுவேன், ஷார்ட்ஸாக போடுவேன், எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து இது கொடுக்கலாம், நீங்கள் உங்களோட பரிசை கொடுத்துக்கலாம், நாங்கள் வந்து ஆன்சர் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, நீங்கள் டோர் வாங்காட்டி கூட பரவாயில்ல, ஒரு டோருக்கு என்ன பண்ணுறதுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா கூட நான் அதுக்கேற்ற மாதிரி நான் ஆன்சர் பண்ணுவேன். ஓகே. ஸோ இவங்களோட யூடியூப் சேனலுக்கான டேரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்க் கிளிக் பண்ணி கூட உங்கள் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கேஸ் வீடியோட முடிவுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச டவுட் எல்லாமே நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் அண்ணன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக சொல்லிட்டாங்க. இதையும் தாண்டி உங்களுக்கும் எக்கச்சக்கமாக டவுட் இருக்கும், என் வீட்டுக்கு எது செட் ஆகும், என் வீட்டு பெயிண்ட்டுக்கு என்ன கலர் செட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் டவுட் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஃபோன் நம்பரையும் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணிக்கலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை வேறு யாருக்கு யூஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களுக்கு நான் உங்கள் அமீர், டாடா பை பை, சி யூ.